ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபுட்டீஸ் ட்ரைவ். ஸோ நம்ம பொள்ளாச்சியில் வந்து புதுசாக ஃபஸ்ட்டாக வந்து ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேட் கிரில் அங்கே தான் வந்திருக்கும். ஸோ இங்கே வந்து செட்டப்பே பார்த்தீங்கன்னா ரூஃப் டாப்பில் வந்து நீங்கள் டைனிங் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்க்குறோம், ஆம்பியன்ஸே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி மெனு கார்டு நான் பார்த்தேன், நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ட்ரை பண்ணிட்டு நான் எப்படி இருக்கு உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க உள்ள போகலாம். ஓகேங்க, ஸோ மேட்ரிலில் வந்து ஸோ சில ஐட்டம்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ வெளியே வந்து நம்ம ரூஃப் டா டைனிங் எடுக்கலாம்னு பார்த்தோம், ரொம்ப கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு வேர்ட்ஸ் வந்து கிளியராக போகாது, உங்களுக்கு கன்வே ஆகாது அப்படிங்கிறக்காக நான் உள்ள இருக்க டைனிங் எடுத்திருக்கேன். ஸோ இது எங்கேன்னு பார்த்தா பக்கத்தில் ஏசி டைனிங் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஆம்பியன்ஸு. ஸோ ஃபஸ்ட் என்ன ஐட்டம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஜப்பான் சிக்கனாமா. ஸோ பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே என்ன சொன்னாங்க, ஃபாஸ்ட் மூவிங் அண்ட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேஸ்ட் ஃபுல்லாக வாங்கியிருக்கோம். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸ்டு மீட் ஃப்ரைட் ரைஸு. ஸோ இது இல்லாமல் ஒரு ஐட்டம் ரெண்டு ஐட்டம் சொல்லியிருக்கோம். ஸோ வந்துட்டுருக்கு, ஃபஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து சூட சூட சாப்பிட சொன்னாங்க. ஸோ அதான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு. இது பாங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு, நல்ல குவான்டிட்டி. ஸோ டிஃப்ரெண்ட் டிஷ்னு சொன்னாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு மேலே பூரா கொத்தமல்லி தலையை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்க. கருவேப்பில் கொத்தமல்லி எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், நல்லா க்ரீமியாக இருக்குது பார்க்கவே, நல்லா க்ரீமியாக இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நல்லா பெரிய சைஸாகவே எடுத்து சாப்பிட்டு எப்படி பார்ப்போம். வாவ், நல்லா சாஃப்டாக இருக்குங்க சிக்கனு. எப்படி சொல்கிறது, ஒரு லைட் ஃப்ளேவரில் செம்மையாக இருக்குது. ஸோ அதில் என்ன போட்டிருக்காங்க ஐடென்டிஃபை பண்ண முடியல, பால் ஊற்றிருக்காங்க அது நல்லா தெரியுது. அந்த க்ரீன் சில்லியெல்லாம் நிறையா போட்டிருக்காங்க பாருங்கள். டெக்ஸ்சர் சூப்பராக இருக்குது. எப்படி சொல்கிறதுனா ஒரு எதுவுமே ஒரு ஃப்ளேவர் இல்லாமல் நல்லாயிருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குண்ணா. அந்த க்ரீமி டெக்ஸ்டருக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஐயன் மசாலாலாம் வெறும் சட்டில்டு, ஆனால் சூப்பராக இருக்குது. அந்த மில்க்கான டேஸ்ட்டு நல்லா, சிக்கன் அந்த மில்க்னு ஊறின மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு தேங்காய் அதிகமாக இருக்க மாதிரி ஒரு ஒரு ஸ்மெல்லு, சூப்பராக இருக்கானா. ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ங்க, ஏன்னா வந்து நார்மலாக இது நான் டேஸ்ட் பண்ணதில்லை. ஸோ இங்கே வந்து யூனிக்காக இருக்குது, டேஸ்ட் நல்லாயிருக்கு, சட்டில்டான ஒரு ஃப்ளேவரு, ஃபஸ்ட் ட்ரை தான். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸ்டு ஃப்ரைட் ரைஸு. ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு, எக்கு அண்டு ப்ரான் இருக்குது, சிக்கன். ஸோ இதெல்லாம் தான் நிறைய வெஜ்ஜீஸ் நிறையா போட்டிருக்காங்க, அழகாக ஒரு பவுலில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே அப்படியே எடுத்துக்கலாம், ஸ்பூனில் எடுத்து சாப்பிடுவோம். நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. ஒரு சட்டிலான ஃப்ரைட் ரைஸுங்க. எப்படி சொல்கிறது, லைக் நம்ம ரோடு கடையில் நிறையா சாப்பிட்ருப்போம், நல்லா காரமாக உப்பு உரப்பாக இருக்கும். ஸோ இது சட்டில் தான் கரெக்டான அளவாக இருக்குது. ஒரு நல்ல ஃப்ரைட் ரைஸ் மிக்சடு இது, ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா எக் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா சிக்கனு அண்ட் ப்ரான் இருக்குது, ஃபிஷ்ஷு. நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ்க்கு நீங்கள் சாஸ் ஊற்றுனீங்க தான் நல்லாயிருக்கும், கெச்சப் இல்லை சாஸ் அந்த மாதிரி ஊற்றுங்க நல்லாயிருக்கும். டே ஊற்றி சாப்பிடுவோம். பாருங்க ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது, அப்படியே சாப்பிட்ருவோம். இப்போ தாங்க அப்படியே ஒரு கம்ப்ளீட் ஃபீல் கிடைக்குது, ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஃபீலு. நான் இருக்குது வெஜ்ஜீஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ அது ஆயில் பண்ண வேண்டிய விஷயம், ஆயில் கரெக்டான அளவு. அந்த ரைஸ் வந்து தனித்தனியாக உதிரி உதிரியாக இருக்குது, ஒரு நல்ல ஃப்ரைட் ரைஸ். ஸோ நம்ம இந்த கிரேவி போட்டு சாப்பிட்டோம் எப்படி இருக்குன்னு, ஐ மீன் ஜப்பான் சிக்கனோட சிக்கன் வச்சு
ஃப்ரைட் ரைஸ் ஒரு பைட் போயிடலாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வேறு லெவலுக்கு அம்மாங்க. ஐ திங்க் இந்த ஜப்பான் சிக்கன் வந்து ஒரு யூனிக் டிஷ்ங்க. நான் சாப்பிட்டது இது வரைக்கும் பொள்ளாச்சின்னு மட்டும் இல்லை, எங்கேயுமே நான் சாப்பிட்டதில்லாம். தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு டிஃப்ரெண்டான டிஷ்ஷு. ஸோ நீங்கள் எதாவது தொட்டு சாப்பிட்லாம், பட் இதில் வந்து அந்தளவு ஹை அளவு ஃப்ளேவர்ஸ் இல்லை, சட்டிலாக தான் இருக்கும். ஸோ தனியாக சாப்பிட்ற ஒரு டிஃப்ரெண்ட் டிஷ்ஷாக இருக்கும். தொட்டு சாப்பிட்ற சிலர் பிடிக்கலாம், சிலர் பிடிக்காமல் போகலாம், பட் டேஸ்ட் சூப்பராக இருக்குது, யூனிக்காக இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து மோமோ சொல்லியிருக்கோம் அண்டு மட்பை வித் ஐஸ்கிரீம் சொல்லியிருக்கோம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மட்பை வித் ஐஸ்கிரீமு அண்ட் தென் இது வந்து மோமோஸ் ஹனி அண்ட் சில்லி மோமோஸ். ஃபஸ்ட் மோமோஸ் போயிடலாம். ஸோ நம்ம கையிலே எடுத்துப்போம். அதெல்லாம் மேலே அந்த ஹனியும் சில்லியும் மேலே போட்டு நல்லா கேப்சிகம் போட்டு நல்லா டாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா அந்த அந்த பேருக்கு தகுந்த மாதிரி ஹனி காரம் இருக்குது, அந்த இனிப்பு நல்லா டோஸ்ட் பண்ணி நல்லா சுட சுட இருக்குது. ஸோ மோமோஸ் நல்லாயிருக்கு. ஸோ இன்னொரு பைட் வந்து மைனஸ் ஓட போயிடலாம். நல்லா மைனஸ் கெட்டியாக இருக்குது. அந்த பேருக்கு தகுந்த மாதிரி இனிப்பாக நல்லா ஸ்பைஸியாக தேவையான அளவு சூப்பராக இருக்குது ஐஸ்கிரீமு. ஸோ நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக சாக்லேட் சாஸாக இருக்குது, எங்கே தொட்டாலும் கையெல்லாம் ஒட்டிக்குது. ஸோ நல்லா இது என்ன ஐஸ்கிரீம் மேலே ஒரு செம ஒரு ஃப்ளேவருங்க. அந்த சாக்லேட்டு அந்த வெண்ணிலா ஃப்ளேவர் சேரவும் சூப்பராக இருக்குது. ஸோ உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். எல்லாமே ஹார்டாக இருக்குது. ஸோ உள்ளே வந்து ஏதோ மட்டுன்னு பேர் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளே தான் டிஷ் இருக்கும். ஓ மை காட், பொங்குதுங்க, சாரி. ஓ ஐ இங்கே பாருங்கள் சாக்லேட் கண் கஷ்டப்பட்டு உடச்சிட்டேங்க. அது சாப்பிட்டு பார்ப்போம். வேறு லெவலுங்க. பிஸ்தா பாதாமெலாம் நிறையா இருக்குது. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வா வேறு லெவல் டாப் நாச்சுங்க. வேறு லெவல் ஒரு டெசர்ட்னு சொல்லலாம். இங்கே பாருங்க, இப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் அந்த ஸ்கூப் ஆஃப் ஐஸ்கிரீம் சேர்ற போது சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு கன்ச்சி ஃபீலிங்கு அந்த ஐஸ்கிரீமோட சேர்ற போது, அந்த சிரப் சாக்லேட் சிரப்லாம் சேரவும் சூப்பராக இருக்குது. ஸோ இது மஸ்ட் ட்ரை. ஸோ எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஜப்பான் சிக்கன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிஷ் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணும், ஒர்த்து. அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மட் பை வித் ஐஸ்கிரீம் சூப்பராக இருந்துச்சு. மோமோஸ் வந்து அந்த பேருக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இருந்துச்சு. ஃப்ரைட் ரைஸ் வந்து ஆஸ் யூஷுவல் கரெக்டான அளவு இருந்துச்சு. ஸோ எனக்கு பிடிச்சது இந்த மட் பை வித் ஐஸ்கிரீம் அண்ட் ஜப்பான் சிக்கன். ஸோ முடிஞ்சால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் கிட்ட கிரில் நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிரில்ஸ் இருக்குது. பிரியாணி இருக்குது அண்ட் பிரியாணி வந்து அன்லிமிட்டெட் 150 ருபீஸில். ஸோ மற்றபடி ப்ரைஸ் டீட்டெயில்ஸு லொக்கேஷன் அட்ரஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ முடிஞ்சால் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வில் சீ நான் வீடியோ. பை.